ஆறாவது வசனம் கவனிங்கள் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் அரைதல் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பு ஒரு மனிதன் தன்னுடைய பழைய மனுஷனை சிலுவையிலே கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படி எழுதுகிறார் பவுல் கிறிஸ்து உடனே கூட இப்போ ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்படுதல் அப்போ கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்படணும்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு காரியம் செய்யணும் ஒன்று கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்படணும் என்னத்தை எப்படி அறையிறது நம்மளை கலாத்தியர் புஸ்தகத்துக்கு போங்க இப்போ கலாத்தியரில் தான் அதுக்கு நல்ல விளக்கம் அஞ்சு இருபத்தி நாலு ஆறு பதினாலு இந்த ரெண்டு வசனத்தை கவனித்தா அந்த அறையப்படுதல் விளக்கம் கொடுக்கிறார் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்கள் மாம்சத்தையும் இச்சைகளையும் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் ஒரு கிறிஸ்தவன் எதை சிலுவையில் அறைய வேண்டும் தன்னுடைய மாம்ச உணர்வுகள் எண்ணங்களை மாம்சத்திலிருந்து எழும்புகிற ஆசைகளை இச்சைகளை பாவக் கிரியைகளை தன் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவக்கிரியைகளை அவன் சிலுவையிலே முதலாவது அரைந்திருக்க வேண்டும் அப்படி எழுதுறார் ஆறாம் அதிகாரம் பதினான்கில் என்ன எழுதுகிறாரு நானோ நானும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறது உலகம் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் நானும் இந்த உலகத்தின் பார்வையிலே சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கேன் என் பார் உலகம் எல்லாம் செத்தது உலகத்தின் பார்வையில் நான் செத்தவன் சொல்றேன் உலகம் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கு உலகத்துக்காக நானும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன் நீங்கள் உங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறீர்களா எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இல்லாமல் பேப்டிசம் எடுக்கிறதுனால தான் அடுத்தடுத்து அவங்க பாவ வாழ்க்கையில் துணிகரமாக வாழ்கிறாங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும் என்னுடைய பாவத்துக்கு மனஸ்தாவப்பட்டேனா நான் பாவிங்கிறத உணர்ந்தேனா எனக்காக இயேசு சிலுவையில் மறித்தாருங்கிறத ஏற்றுக்கொண்டேனா என்னுடைய பாவ அக்கிரமங்கள் இயேசு கிறிஸ்துவினோடு கூட இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறதா அப்படி யோசிக்கணும் அப்போ அறையப்பட்டு இருக்கிறது அப்படின்னா நீ எப்படி பாவம் செய்வே அதான் அரைஞ்சிட்டேயே அப்போ அரைஞ்சவன் எப்படி பாவம் செய்வான் தெரியுமா ஆணியை பிடுங்கிட்டு வந்து தானே செய்யணும் அப்படி செய்ய வாய்ப்பு இல்லை நம்ம பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இருந்தால் அதை கலட்டிக்கொண்டு வந்து நாம் தவறு செய்ய முடியாது ஆகவே பாவத்திற்கு சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு நிலை ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும் என்னுடைய அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் சுமந்து அவர் அடிக்கப்பட்டார் அவரோடு கூட நானும் அடிக்கப்பட்டதாக நீங்கள் ஃபீல் பண்ணணும் இயேசு சிலுவையில் மறித்தார் அடிக்கப்பட்டார்னு சொல்கிறோம் இல்லை அவரோடு கூட நானும் என்னுடைய இச்சைகளை அவரோடு கூடையே நான் அடிச்சிட்டேன் அப்போ இயேசு கிறிஸ்து மறித்து உயித்தெழுந்ததுக்கு அப்புறம் பாவம் செய்ய முடியாது அதுக்கு முன்னாடி அவர் செய்யலை அதுக்கப்புறமும் அவர் செய்யலை என் வாழ்க்கையில் அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் செய்ய முடியாது ஏன்னா நான் இருக்கிறேன் அந்த ஒரு எண்ணங்கள் நம்ம மைண்டில் இருந்தாலே நம்ம வந்து உண்மையாய் வாழ்வதற்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு வழிவகுக்கும் இப்போ அடிக்கப்பட்டதோடு நிற்கக்கூடாது இப்போ ஏன் நிறைய பேர் அடிக்கப்பட்டாலும் பாவம் செய்கிறான்னா சாகலேன்னு அர்த்தமாயிடும் சாகாமல் இருக்கிறதுனால பிடுங்கிட்டு வந்துடுறான் இப்போ அடிக்கப்பட்ட கையோட என்ன பண்ணிடணும் உடனே கூட மரித்தோமா நாள் வசனம் படிங்க ரோமர் ஆறு நாள் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உலக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறேஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்ப மரணத்திற்கு உள்ளாக்குகிற ஞான ஞானம் அப்படின்னு என்ன அர்த்தம் நானும் கிறிஸ்து உடனே கூட மறித்திருக்கிறேன் கிறிஸ்து சிலுவையில் அரையப்பட்டு அரையப்பட்டு மறித்தார் இப்போ இயேசு மறிச்சாருங்கிறத செக் பண்ணாங்க தெரியுங்களா உங்களுக்கு வே இயேசுவோடு கூட ரெண்டு பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தாங்க அவங்கெல்லாம் மரித்தாங்களா இல்லையான்னு கால் எலும்புகளை உடைச்சி பார்த்தாங்க இயேசு கிருஷ்ணிடத்தில் வந்த பொழுது அவர் மறித்திருந்தபடியினால் அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை இயேசுவுக்கு மட்டும் கால் எலும்பு உடைக்கலை ஏன்னா அவர் ஆல்ரெடி இறந்துட்டார் அப்போ சிலுவையில் அடிக்கப்பட்ட உடனே அடுத்த செகண்ட் பாவத்துக்காக செத்து போயிடணுங்கிறார் ஒரு விசுவாசி சிலுவையில் அடிக்கப்பட்டால் அடுத்த நிமிடம் பாவத்திற்காக செத்தவனாகவே உலகத்தில் வாழ்கிறான் பவுல் அதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு கலாத்தியர் புஸ்தக ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை கவனித்தால் கலாத்தியர் ரெண்டு இருபது கிறிஸ்துடனே கூட சிலுவில் அறையப்பட்டேன் உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் புழைத்திருக்கிறேன் எனக்குள் பிழைத்திருக்கிறார்

அவருடைய மரணத்தை எங்கள் சரீரத்திலே நாங்கள் சுமந்து திரிகிறோம் அப்படி சொல்வார் எப்பொழுதும் அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்குகிற மரணத்திலே நாங்கள் வாழ்கிறோம் பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு என்ன சொல்கிறாருன்னா கிறிஸ்துவோடு கூட நான் மறித்தவனாக வாழ்கிறேன் பொருந்து சபையில் கூட சொல்லுவார் ரொம்ப அழகா கொருந்து சபைக்கு ஒன்று குருந்தியர் பதினஞ்சு அதிகாரத்தில் நான் அணுதினமும் சாகிறேன் அப்படி எழுதுவார் அவர் ஏன் அணுதினமும் சாகிறாரு பாடுகள் மத்தியில மறிக்கிறாருங்கிறத சொல்றாரு பாவத்துக்கே டெய்லி சாகிறேங்கிறார் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாவத்திற்கு செத்தவன் செத்து கொண்டு இருக்கிறவன் செத்தவன் கையில் வெத்தலை வாக்கு கொடுத்த மாதிரி விசுவாசி இருக்கணும் திட்டுனாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் செத்தவ மாதிரியாக தான் இருக்கணும் பாவத்துக்கு பாவக்கிரியைகள் நமக்கு விரோதமாக வரும் பொழுது மறித்த நிலையில் தான் நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய கிரியைகள் வரும் பொழுது உயிர் உள்ளவர்களாக நம்மை காண்பிக்க வேண்டும் நம்மால் எப்படி இருக்கிறான் தேவக்கிரியைகளில் செத்தவனாக இருக்கிறான் பாவக்கிரியைகளில் ரொம்ப உயிர் உள்ளவனா இருக்கிறான் சபையில் அல்லழியா சொல்கிறானா செத்தவனாக இருக்கிறான் ஸ்தோத்திரம் சொல்கிறான்னா செத்தவனாக உட்காந்துருக்கான் பாட்டு பாடுறான் பாரு செத்தவன் மாதிரியே பாடுவான் செத்த வீட்டில் பாடுற மாதிரியே பாடுவான் அதில் ஒரு எழுப்புதல் வராது பாட்டில் நல்லா ஒரு கம்பீரம் வராது சாக கொடுத்தவன் மூஞ்சி வச்சுக்கிட்டே பாடுற மாதிரி கிறிஸ்தவன் பாடக்கூடாது சபையில் உட்காந்துருக்கிறத பாருங்கள் அப்படியே கலகலப்பாக சிரிப்பாக தேவ சமூகத்தில் பிரசன்னமாக இருக்க மாட்டான் அப்படியே தூங்கி வலிஞ்ச முகம் மாதிரி அப்படியே கவலை மூஞ்சி கழுவாமே வந்து உட்காந்துருவானா என்னமோ தெரியாது மறுத்து போன நிலைமையிலேயே உங்களை காண்பிக்கிறீர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவிக்குரிய கிரியைகளிலே நீங்கள் உயிருள்ளவர்களாக உங்களை காண்பிக்க வேண்டும் ஆனால் பாவக்கிரியைகளிலே செத்தவர்களாக காண்பிக்க வேண்டும் ஒவ்வொருத்தன் திட்டுறான் எனக்கு ரோஷமே வரல அப்படின்னா நான் இப்படி இருக்கிறேன்னு அர்த்தம் செத்து இருக்கிறேன்னு அர்த்தம் உனக்கு சூடு சொன்னே இல்லையா இவ்வளோ திட்டுறேன் சும்மா இருக்கிறியே அப்படிமா என்ன அர்த்தம் ஆமாம் பாவத்தில் நான் செத்தவேன் நீ திட்டினா எனக்கு கோவம் வராது ஏன்னா கோவத்தில் செத்தவன் எனக்கு ரோஷம் கிடையாது நான் செத்தவேன் ரோஷத்தில் திருப்பி அடிக்க மாட்டேன் ஆமாம் அடிக்க மாட்டேன் செத்து போயிட்டேன் ஆகினாலே ஞானஸ்தானத்திற்கு முன்பு சிலுவையில் அடிக்கப்படணும் அதே நேரத்தில் பாவத்திற்கு சாக வேண்டும் அப்போ ஞா அப்படியா அப்படி நீ ஞானஸ்தானத்தில் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டால் கிறிஸ்துவோடு கூட நீ அடக்கம் பண்ணப்பட்டால் நீ உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைந்திருப்பாய் ஞானஸ்தானத்துக்கு அடுத்தபடியாக உயிர்த்தெழுதலின் சாயல் அஞ்சாவசனம் கவுனிங்க ரோமரா ஆறு அஞ்சு ஆதலால் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களானால் இணைக்கப்பட்டிருக்கும் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் இயேசு உயிர்த்தெழுந்து எப்படி இருந்தார் அந்த சாயல்ல வந்துருவோம் ஞானஸ்தானை எடுத்து எழும்புன உடனே அப்ப ஞானசான் எடுத்த விசுவாசிகள் என்ன சாயல் உயிர்த்தெழுந்த சாயல் இப்போ ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் உயிர்த்தெழுந்த சாயல்ல சாயலில் இருக்கிறதுனால தான் அவர்கள் நீதிமான்கள் என்று பைபிள் சொல்லுகிறது இயேசு உயிர்த்தெழுந்த சாயல்ல சாயலில் தரிசனமானாரா இல்லையா சீசர்களோடு பேசுகிறார் இல்லைங்களா மகிமையின் சரீரத்தில் இருக்கிறார் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்களோடு நடக்கிறார் சாப்பிடுகிறார் அவர்களோடு கூட சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார் ஒரு வித்தியாசமான ஒரு பாடியில் அவர் வாழ்கிறார் இல்லையா கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அப்படித்தான் அதுவும் சபைக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் உயிர் தெழுந்த கிறிஸ்தவர்களாக இருக்கணும் எல்லாத்திலையுமே அந்த உயிர் உள்ள தன்மைகளை அவர்கள் காண்பிக்க வேண்டும் தங்களுக்கே கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது கிறிஸ்துவின் ஜீவன் என்ன செய்ய நினைக்கிறீங்க ஆவி இல்லாத ஒரு மனிதனுக்கும் ஆவி இருக்கிற மனிதனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் அல்லவா நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம் பேப்டிசம்ங்கிறது என்ன உயிர்த்தெழுதலின் சாயலை நமக்குள்ளே கொண்டு வருகிறது அதான் நாம் நீதி உள்ளவர்கள் அப்புறம் அடுத்தபடியாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானத்திலே அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அந்த மகிமையுள்ள சரீரம் கிறிஸ்து உடனே கூட பரலோகத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ ஞானஸ்தானம் இயேசுவோடு கூட அஞ்சு விஷயத்தை சொல்லுகிறது நம்பர் ஒன் கிறிஸ்து உடனே கூட அறையப்படுதல் அரைதல் அப்புறம் அதே மாதிரி கிறிஸ்து உடனே கூட மறித்தல் கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்படுதல் அடக்கம் கிறிஸ்து உடனே கூட உயிர்த்தெழுதல் அப்புறம் கிறிஸ்துவுடனே கூட உட்கார வைக்கப்படுதல் உட்காருதல் அப்போ இந்த ஐந்து விஷயங்கள் தான் பேப்டிசத்தில் காணப்படுகிற ஒரு தன்மை இது எவ்வளோ பெரிய மேன்மையான தன்மை இப்போ ஞானஸ்தானங்கிறத நம்ம ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த ஞானஸ்தானம் தான் என்ன செய்கிறது ஒவ்வொரு விசுவாசியவும் சிலுவையில் கிறிஸ்து உடனே கூட அறையவும் மறிக்கவும் அடக்கம் பண்ணவும் உயிர்த்தெலவும் கிறிஸ்து உடனே கூட உட்கார வைக்கவும் இப்போ நீங்கள் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த உடனே எங்கே உட்காரீங்க தெரியுமா உங்களுக்கு கொலோசியரில் நீங்கள் படிக்கணும் கொலோசியர் மூணாம் அதிகாரத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா கொலோசியர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசியங்கள் முதல் ரெண்டு வசனம் கவனிங்கள் பார்ப்போம் நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானால் நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேன்மையான மேலானவைகளையே தேடுங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அவரோடு கூட உன்னதங்களிலே நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கோம் அவர் பேப்டிசம் எவ்வளவு பெரிய மேன்மையை கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்கிறதுங்கிறத யோசிக்கணும் அதனால சபை அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற விசுவாசம் எதிலே வருகிறது என்றால் ஞானஸ்தானம் எடுத்த உடனே அந்த விசுவாசிக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் பெரிய சிலாக்கியம் அது நீங்கள் உன்னதங்களிலே ராஜாக்களோடு அதிகாரிகளோடு உட்கார வைக்கப்படுவீர்கள்னு பழைய ஏற்பாட்டில் சொன்னாங்க தேவன் ஒரு மனுஷனை இருந்து எடுக்கிறார் குப்பையில் இருந்து தூக்கி அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார் ராஜாக்களோடு உட்கார வைக்கிறாருன்னு இப்போ ராஜாவையும் தாண்டி பிரபுக்களையும் தாண்டி பரலோகத்தில் இருக்கிற தேவ சிங்காசனத்தில் நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கிறது தான் இந்த ஞானஸ்தானம் எவ்வளோ பெரிய உயர்வு மேன்மைங்கிறத அறியணும் இதைத்தான் அப்பசனாயோ பவுல் ஆறாம் அதிகாரம் முழுவதிலையுமே அவர் சுட்டி காட்டுறார் ஒன்று ரெண்டு வசனங்களில் அல்ல எல்லா வசனங்களிலேயும் அந்த மகிமையை அவர் காண்பிக்கிறார் இதே ஆறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை கவனியுங்கள் நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அநீதி அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ என்ன எழுதுகிறாரு பாருங்க ஏற்கனவே நம்ம சரீரம் அநீதியின் அவயவங்களாக நம்ம ஒப்பு கொடுத்துருந்தோம் இப்பொழுதோ நீதியின் அவயவங்களாக எல்லா சரீர அவயவங்களை ஒப்புக்கொடுங்க அப்போ நீதியின் அவயவங்களாக ஒப்பு கொடுக்கணும்னா முதல் நீதி ஞானஸ்தானம் அந்த நீதியை நிறைவேற்றி அடுத்தடுத்து எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும் இதை யோவான் ரொம்ப அழகா சொல்லுவார் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவர் எவனும் அவர்கள் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்திருக்கிறான் என்று அறிவீர்கள் நம்ம ஞானஸ்தான் எடுத்த உடனே இயேசுவில் பிறந்துட்டோம் அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பிறந்ததுனால நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா நீதியை இருக்கிறோம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்கள் அவயவங்களிலே நீதியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் முதல் நீதி பேப்டிசம் அதை எடுத்த உடனே தைரியமாக சொல்லு நான் நீதிமா உங்கள் இருதையுமே உங்களை குற்றவாளியால் யோசிக்கவே கூடாது நீதிமான் நீங்கள் அப்படி அறிக்கை செய்யணும் ஏன்னா விசுவாசத்தில் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம் அஞ்சா ஒன்றில் படித்தோம் இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம் ரோமர் அஞ்சு ஒன்பதில் படித்தோம் கற்பனைகளினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ரோமர் ரெண்டு பதிமூணில் படிக்கிறோம் இப்படி எல்லா வகையிலையும் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அதனுடைய முத்திரையாக ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் சாட்சாத் நீதிமான்கள் இப்படி சப தைரியமாக சொல்லணும் நீங்கள் விசுவாசி எப்பயுமே தன்னை பாவியாகவே தான் காட்டிக்கிட்டு இருக்கிறான் நீதிமானுன்னு சொல்கிறதுக்கே வெக்கப்படுறான் நானும் இல்லைங்க அது ஒரு பெரிய தாழ்மை வேற இல்லைங்க நானும் நீதிமான் இல்லைங்க அப்படி சொல்கிறதே ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறான் அது எவ்வளோ துர்பாக்கியம் உங்கள் நாக்கு அறிக்கை செய்யணும் கிறிஸ்துவை போல அவர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் அப்படி நினைச்சா தாங்க நீங்கள் இயேசுவை போல வாழ முடியும் நீங்க அப்படி நினைக்காத பட்சத்தில் நீங்கள் நீதி உள்ளவர்களாய் வாழ முடியாது அதனால வந்து பொய்யா அவங்களை அறிக்கை செய்ய சொல்லலை பைபிள் இவைகளையெல்லாம் நீங்கள் செய்து நிறைவேற்றினபடியினால் கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றினபடியினால் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடியினால் அறிக்கை செய்ய சொல்லுது பைபிள் எப்படி அறிக்கை செய்யணும் கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் அப்படி அறிக்கை செய்யணும் ஆகினாலே ஆறாம் அதிகாரம் என்ன சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது என்றால் நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாக மாற்றவில்லை கிறிஸ்து கிருவையினாலே உங்கள் அனைவரையும் ஞான ஞானத்தின் மூலமாக நீதிமானாக மாற்றி இருக்கிறார் இதுதான் ஆறாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற மேன்மையான சத்தியம் இப்போ கடைசி ரெண்டு வசனத்தில் அவ்வளோ அழகாக முடிக்கிறார் பாருங்களேன் இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை நீங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் தேவனுக்கு அடிமைகள் ஆனத்தினால் எவ்வளவு அருமையான வசனம் தெரியுமா உங்களுக்கு எதுக்கு ஏற்கனவே நம்ம அடிமையா இருந்தோம் அநீதிக்கு பாவத்துக்கு சாத்தானுக்கு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் அடிமை தான் ஆனால் இப்பொழுது இந்த ஞானஸ்தானம் உங்களை யாருக்கு அடிமையாக மாற்றிவிட்டது நீங்கள் அடிமைகளாய் தேவனுக்கு அடிமைகளாய் மாற்றப்பட்டதினாலே இந்த நீதியை சுதந்திரித்தீர்கள் ஞானஸ்தானத்தை இப்பொழுது நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் அதில் அது சொல்கிறது எனக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது தேவனுக்கு அடிமைன்னு சொல்கிறதுல சந்தோஷம் ஆனால் தேவன் நம்மை அடிமையாக நடத்தாமல் பிள்ளையாக நடத்துகிறார் ஆனால் பிள்ளைகள் அன்பினாலே தங்களை ஆண்டவர் ரொம்ப கொடூரமானவர் சவுக்கு எடுத்து அடிச்சு அடிச்சு வேலை வாங்குறாரு நான் ரொம்ப அடிமை ஆண்டவர் அந்த அடிமை கிடையாது அன்புக்கு அடிமை அவர் புத்திரராக பாவிக்கிறார் பிள்ளையாக பார்க்கிறார் ஆனால் பிள்ளை அப்பாவாக பார்க்கிற அதே வேளையில் நான் அப்பாவுடைய சித்தத்தை செய்யும்படி என்னை அன்பினால் நான் என் அப்பாவுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன் இப்போ கிறிஸ்து பிதாவுக்கு குமாரனாக இருந்தார் ஸோ அதே நேரத்தில் எல்லாருக்கும் தன்னை அடிமையாக்கினார் பிதாவுக்கும் தன்னை அடிமையாக்கினார் அந்த மீனிங் தேவனுக்கு அடிமைங்கிறதுல பெருமையாக இல்லையா சொல்லுங்கள் கஷ்டமாக இருக்கா விட்டால் நீங்கள் தேவனுக்கே எஜமான ஆகிடுவீங்களே தேவனுக்கு அடிமைன்னு சொல்லவே யோசிக்கிறீங்களே அப்புறம் எப்படி கற்றுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் தேவனுக்கு எஜமான்கள் அல்ல அடிமைகள் அப்போ உங்களுடைய அவயவங்களை நீதிக்கு தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் ஆ பரிசுத்தல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க உங்களுக்கு ஒரு கெய்ன் ஒரு லாபம் வருகிறது என்ன லாபம் தெரியுமா அதுதான் பரிசுத்தம் அப்ப கடைசி வசனத்தில் என்ன சொல்றாரு முடிவு நித்திய ஜீவன் முடிவு நித்திய ஜீவன் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துகிறது என்றால் நித்திய ஜீவன்ல கொண்டு போய் நிறுத்துகிறது இப்ப நீங்க நோவா பேழைய மேட்ச் பண்ணி பாருங்க எட்டு பேரை ஜலம் காப்பாற்றி ஒரு நல்ல ஜீவனில் அவர்களை நிறுத்தினது எல்லாரும் மறித்தார்கள் ஆனால் அந்த எட்டு பேர் என்ன செய்யப்பட்டார்கள் ஜீவனை பெற்றார்கள் அதுதான் பேப்டிசம் பொதுவாக எட்டுன்னு சொன்னாலே பைபிள் லாங்குவேஜ் வந்து உயிர்த்தெழுதல் ஞானஸ்தானம் என்பது அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு சமம் அப்போ நானும் உயிர்த்தெழுந்தவன் ஆகவே நித்திய ஜீவன் எனக்கு உண்டு அப்போ நித்திய ஜீவனிலே நாம் பிரவேசிக்கும்படி ஞானஸ்தானத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா முழுமையாக நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கீங்க நீதி உள்ள கிரியைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் இப்போ ஏசையாவில் அது தான் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ரெண்டாவசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசலை திறவுங்கள்ன்னாரு நீதி உள்ள ஜாதி பரலவத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறங்க அப்படின்னு ஏசையா சொல்கிறாருன்னா யாரை நீதி உள்ள ஜாதின்னு பைபிள் சொல்லுகிறது நீதி உள்ள ஜாதியை நீங்கள் தான் சபை மக்களைத்தான் பைபிள் அழைக்கிறது நீதி உள்ள கூட்டம் நீதிமான்களின் கூட்டம் அப்ப நீதிமான்கள் கர்த்தருக்குள் கம்பீரிப்பார்கள் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் நீதிமான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார் நீதிமான்களின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லை அருமையான வசனங்கள் நீதிமான்கள் மேல் கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார் நீதிமான்களுடைய சந்ததியை கர்த்தர் காப்பாற்றுகிறார் எவ்வளோ அருமையான வசனங்கள் அப்போ இவ்வளவு ஆசீர்வாதத்திற்கு நம்மை சொந்தக்காரர்களாக மாற்றுகிற சத்தியம்தான் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டு மறித்து ஞானஸ்தானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்து உன்னதத்தில் உட்கார வைக்கிறது ஞானஸ்தானம் அப்போ இந்த ஒரு காரியம் உங்களை நீதிமான்களாக மாற்றி இந்த பூமியில் வைக்குமன் வைக்கும் என்றால் நாம் இந்த காரியத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒருவேளை இதுவரை உங்களுடைய குடும்பங்களிலே யாராகிலும் ஞானஸ்தான சத்தியத்திற்கு ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருப்பீர்களானால் தயவுசெய்து இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் நீங்கள் இந்த வாரமே உங்கள் சபை போதகரை அணுகி ஐயா ஞானஸ்தானத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் இனி காலதாமதப்படுத்த வேண்டாம் எப்பயுமே ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கீழ்ப்பழிதல் தான் வேணுமே தவிர ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது நோ ஆர்குமெண்ட் தர்க்கமே இருக்கக்கூடாது கீழ்ப்பழிதல் தான் இருக்கணும் கீழ்பழிதல் இருந்தால் உடனே அக்செப்ட் பண்ணிடுவீங்க ஞானஸ்தானம் தர்க்கம் இருந்தால் மறுபடியும் நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் செய்ய மாட்டீர்கள் அதனால் சில சத்தியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு நீங்கள் வழக்காடக்கூடாது வாதாடக்கூடாது அதாவது சில நேரங்களில் இந்த வழக்கு வாது இருக்கு பாருங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை வந்து கெடுத்துவிடும் அதனால் வழக்கே ஆடக்கூடாது ஒரு ரெண்டு படித்த மனிதர்கள் ஒரு டாக்டர் ஒரு என்ஜினியர் கெமிக்கல் என்ஜினியர் காரில் போகிறாங்க காரில் போனால் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு உடனே ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு போகிறாங்க மெக்கானிக்கை கூப்பிட்டாங்க எப்போ வண்டி இப்படி இருக்குது என்ன பண்ண அவன் எல்லாம் கழட்டி பார்த்தான் சார் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க நான் சரி பண்ணுறேன்னு உடனே டாக்டர் சொன்னார் சரி தம்பி எங்களோட வந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு நீ வந்து என்ன செய் காரை திருத்தி கொடுன்னு மூணு பேரும் டீ சாப்பிட போனால் நல்லா சுட சுட உளுந்த வடை போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஹோட்டலில் உடனே டாக்டர் ஒரு நாலஞ்சு வடை ஆர்டர் பண்ணார் வடை வந்துச்சு டேபிளுக்கு மூணு பேர் உட்காந்துருக்குறாங்க ஆளுக்கு ஒரு வடையை சாப்பிட்டு டீயை குடிக்கிறத விட்டுட்டு டாக்டர் ஒரு வடையை எடுத்து கெமிக்கல் ப்ரொஃபஸர்கிட்ட சார் இந்த வடையை குறித்து உங்கள் கருத்து என்னன்னு ஆரம்பிச்சிட்டார் இதில் வந்து ஒரு விதமான ஆசிட் இருக்குது சார் அந்த மெட்டபாலிசம் என்னென்ன காரியத்தை செய்யும்னு இவர் தன்னுடைய படிப்பெல்லாம் அங்கே கக்க ஆரம்பித்தார் அவர் சும்மா இருப்பாரா அவர் கெமிக்கல் இன்ஜினியர் இல்லையா அவர் சொன்னார் நோசம் இதை ராத்திரி ஃபுல்லாக பனியில் வச்சிட்டிங்கன்னா இந்த உளுந்த வடையில் அயோடின் ஆசிட்டே ஊறிடும் சார் என்னார் இவர் சொல்கிறாரு மெட்டபாலியம் மெட்டபாலிசம் தான் சார் வரும் அவர் சொல்வாரே அயோடின் ஆசிட் தான் வரும் ரெண்டு பேரும் காரசாரமான விவாதம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து தட்டை பார்த்தா அஞ்சு வடையும் காணும் என்னோட அஞ்சு வடையை காணும் மெக்கானிக்கை அஞ்சையும் அடிச்சிட்டான் ஏன்னா அவனுக்கு என்ன எனக்கு உளுந்த வடையன்னா சாப்பிடணும் அது ஒன்று தான் அவனுக்கு தெரியும் மெட்டபாலிசம் வரும் ஆசிட் வரும்போது அவனுக்கு தெரியாது கீழ்ப்படிதல் தான் நமக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் ஞானஸ்தானம் என்கிற சத்தியத்திற்கு உங்களை நீங்கள் கீழ்ப்படிதில் உள்ளவர்களாக மாற்றி அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு தாருங்கள் என்று உங்கள் சபை போதகரை அணுகி நீங்கள் எடுப்பீர்களானால் அது உங்களை ஆசீர்வதிக்குமே தவிர அதை குறித்து தர்க்கம் பண்ணுவீர்களானால் ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள் ஆகினாலே தேவனுடைய சமூகத்தில் அந்த ரோமர் ஐந்தாம் அதிகாரம் உங்களுக்கு ரட்சிப்பையும் ஆறாம் அதிகாரம் அந்த ரட்சிப்பின் மேன்மை வெளியரங்கமான அடையாளம் ஞானஸ்தானத்தையும் அதாவது நீதிமான் ஆக்கப்படுவதையும் அது குறிக்கிறது இந்த ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு பெரிய ஸ்டடி நீண்ட ஸ்டடி ஆதியாமத்திலிருந்து ரெவலேஷன் வரைக்கும் கூட எடுத்துடலாம் ஏன்னா இந்த இந்த சத்தியம் பைபிள் முழுசுமே ஓடுகிறது ஆகினாலே நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நோக்கமாக இருக்கிறது அந்த நோக்கத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு நிறைவேற்றி இருக்கிறார் நீங்கள் இப்பொழுது கேள்விப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் கர்த்த நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இருக்கிற இடத்துல தலை வணங்கி கண்களை மூடுங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் வியாதிக்காக பலவீனத்திற்காக சுகவீனத்திற்காக ஜெபிக்க கேட்டுக்கொள்வீர்கள் அல்லவா சத்தியத்தை கை ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுங்கள் வேத வசனங்களை கைக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் என்னோடு கூட சேர்ந்து இப்பொழுது ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் நான் தலை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம் ஃப்ரைஸ் அல்லோர் ஹலெல்லோ யா நன்றி ஆண்டவரே பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் பிதாவே நீர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்தபொழுது யோகாஸ் நானகனிடத்திலே இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி முதல் நீதியாகிய ஞானஸ்தானத்தை பெற்றீரே நீர் பாவம் செய்யாமல் இருந்தும் அண்டவரே பாவத்தினுடைய விடுதலையின் அடையாளமான ஞானஸ்தானத்தை எங்களுக்காக ஒரு முன்மாதிரியை காண்பித்தீரே அந்த முன்மாதிரியை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு கிருவை செய்தது போல ஆண்டவரே இந்த சத்தியத்தை அந்த அறியாத அநேக ஆயிரங்களுக்கு நீர் கிருவை செய்ய நாங்கள் சேபிக்கிறோம் நோவாவை காப்பாற்றின ஜலம் அந்த ஜலத்தினால் அழிவு வருகிறது என்று சொன்னபொழுது அந்த ஜலம் அநேகரை அழித்தது நோவாவின் பெட்டுப்பேரை பேரை காப்பாற்றினது போல அக்னியிலே அழிவு வருகிறதையா அந்த அக்கினியிலே வருகிற அழிவுக்கு அன்றவரே இந்த சத்தியம் எங்களை காப்பாற்றும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அன்றவரே இதை விசுவாசித்து அன்றவரே ஏற்றுக்கொள்ளும்படி அன்றவரே கீழ்ப்படிந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்